simple cauliflower dish பண்ண போறோம் இது வந்து ஒரு டயட் டிஷ் இது ரொம்ப oil spices எல்லாம் இல்லாத படிக்கு ஒரு சிம்பிள் அவசரத்துக்கு வந்து நம்ம செய்யணும்னா இது மாதிரி சிம்பிளா செஞ்சு சாப்பிடலாம் நீங்க வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு சின்ன cauliflower நல்லா வந்து நல்ல boiling waterல salt boiling waterல நான் வந்து இத blanch பண்ணிருக்கேன் almost வந்து இது வந்து பாதி வெந்துடுச்சு அதனால நம்ம ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்ல இதுக்கு வந்து மசாலா வந்து ஒரு 5 பூண்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து நான் வந்து கோர்ஸா அரைச்சு வச்சிருக்கேன் ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் எண்ணெய் இதுக்கு வந்து நீங்க ஆலிவ் oil யூஸ் பண்ணீங்கனா இன்னும் வந்து ரொம்ப ஹெல்தி உப்பு கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் தான் நான் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம் ஜஸ்ட் வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்கு மட்டும்தான் வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் போகிறோம் இது வதங்கட்டும் இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வதங்கின பின்னாடி நம்ம இந்த கோர்ஸை அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுடலாம் பூண்டு மிளகு சீரகம் அதையும் வந்து கொஞ்ச நேரம் வந்து நம்ம வதக்கலாம் எல்லாம் சேர்ந்து அதிகம் வந்துச்சு நல்ல ஒரு ஸ்மெல் உப்பும் மிளகாய்த்தூளும் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பட் வந்து இதுக்கு தேவை இல்லை அப்படியே நல்லா இருக்கும் போகிறோம் இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மசாலாவோட கலந்து விட்டுட்டேன் கொஞ்ச நேரம் வந்து அதில் இருக்கிற அந்த ஈரப்பதம் போன பின்னாடி நம்ம எடுத்துடலாம் ட்ரையாக இது ஒரு சிம்பிள் டிஷ் இது இதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது பட் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்கள் டயட் இருந்தீங்கன்னா இது போல் வந்து செஞ்சு சாப்பிடலாம் சும்மாவே சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் காலிஃப்ளவர் மிளகு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப நல்ல ஒரு டிஷ் இது டயட்டில் இருக்கிறவங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப வந்து ரொம்ப நல்லது இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஃபைபர் இருக்குது சி விட்டமின் இருக்குது இதே போல் பொட்டாசியம் நிறையா வந்து விட்டமின்ஸ் இருக்குது இதில் இது வந்து உங்களுக்கு வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு நல்ல ஒரு வெஜிடபிள் அது மாத்திரம் இல்லாமல் இது வந்து உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் கூட வந்து வெளியெடுத்துட்டு வரும் அது போல் வந்து நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது இதுக்கு இது போல் வந்து நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அது ஒரு ரொம்ப சிம்பிள் டிஷ் இது பட் ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அதுவும் குளிர்காலத்தில் வந்து இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிளகு காரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்
நீங்களும் வந்து இது மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுங்க. இன்னும் நிறைய ரெசிபீஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.